ஹலோ விவாஸ் நான் உங்கள் சதி அப்படின்னு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். உலகத்தில் நடக்கிற உண்மை சம்பவங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அது ஹாரராக இருக்கும், த்ரில்லராக இருக்கும், கொஞ்சம் காமெடியாக இருக்கும், கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருக்கும், எல்லாமே கலந்த மாதிரி தான் ஒரு வீடியோவை நான் போட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்க்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விழுப்புரம் அப்படின்ற ஒரு ஊரில் தந்தை பெரியார் நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டில் நடந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது உண்மை சம்பவம், நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாது, ஒரு சில பேருக்கு தான் அது தெரியும். அந்த உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க. விழுப்புரம் அப்படின்ற ஒரு ஊரில் தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு தான் ஒருத்தங்க குடி போகிறாங்க. மூணு பேர், அப்பா அம்மா பொண்ணு, மூணு பேர் அந்த வீட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த சின்ன குழந்தை பார்த்து பயப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் செவுத்தில் ரூமில் ஃபுல்லாக ஒற்றடையாக இருக்குது. அதை பார்த்து அந்த குழந்தை பயந்துடுது. அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அழுகுது, பயமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு. பட் அவங்க அப்பா அம்மா நம்பவே இல்லை. அவங்களும் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க, எல்லா சாமானியமான எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பிடுது. அவங்க அப்பா வேலைக்கு போயிடுறாரு, வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அம்மா வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சிட்ருக்கப்போ யாரோ பின்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே மூச்சு விடுறாங்க அவங்க முதுகில். திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இதே மாதிரி ஒரு மூணு தடவை நடக்குது. நடந்ததை பார்த்துட்டு அவங்க பயந்துக்கிட்டு மறுபடியும் சமைக்கிறத நிப்பாட்டிட்டு ஹாலில் வந்து உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டு திறக்கிற சத்தம் கேட்குது. கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டோடனே வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா அப்போயும் யாரும் இல்லை. திரும்ப கேட்டு கதை சாத்திட்டு வந்து உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துடுறாங்க. உட்காந்தோடனே சாயங்காலம் ஆகுது. குழந்தையோ வந்து குழந்தையோட வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்க. அதே நைட் என்ன ஆகுதுன்னா வீட்டில் எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தூக்கும்போது தான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அந்த அப்பாவுக்கு என்ன பண்ணுது, ஃபோன் செல்ஃபோனை வச்சு அந்த அமானுஷம் வந்து அவங்க செல்ஃபோனை வச்சு அந்த அப்பாவோட மூக்கில் அமுத்துது. நல்லா அமுத்தி மூச்சு விட முடியாத அளவுக்கு அமுத்துது. பயந்து போய் எந்திரிச்சு தடால் உடல்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் யாருமே இல்லை. லைட்டு போட்டுட்டு விடிய 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 ப்ரே பண்ணிவிட்டு அழுதுக்கிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுது, அப்பா வேலைக்கு போயிடுறாரு, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. மறுநாள் அதே மாதிரி தான், வெளியில் படிக்கட்டில் யாரோ வேகமாக ஓடுறாங்க. இந்த அம்மா வெளியே வந்து பார்க்குறதுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. சாயங்காலம் குழந்தை வரும் 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 வரும்னு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போகவும் பயம், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. யாரோ வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே இருக்குது, போகிற மாதிரியே இருக்குது, இப்படியே தான் இருக்குது. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் என்ன சம்பவம்னா, அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது மொதல் நாள் அவங்க அப்பாவை அழுத்தின மாதிரி மறுநாள் அந்த அம்மாவை மூக்கை பிடிச்சி நல்லா அமுத்துறாங்க. காலையில் எந்திரிச்சு ரெண்டு பேருமே பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு ரெண்டு பேரும் நடந்த சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்கிறாரு. மறுநாள் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா, அந்த அப்பா வீட்டுக்கு வேலைக்கு போனவர் திரும்ப வராரு. வந்து வீட்டில் குளிச்சிட்ருக்காரு. அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்தோடனே ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஃபோன் எடுத்து பேசினோடனே ஒரு ஆள் பேசுகிறாரு, எங்கே உங்கள் வீட்டுக்கார் இங்கே இருக்காருங்க, உங்களை கூப்பிட்றாரு, ஃபோனை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பேசுகிறாரு. பேசினோடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ரூமில் இருக்கிறது யார், அப்போ கூப்பிட்றது யார் அப்படின்ட்டு அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. போய் கதவை திறந்து பார்த்தா பாத்ரூமில் யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவரோட வீட்டுக்கார் வராங்க. வந்து நான் ஃபோனை விட்டுட்டு போயிட்டேன், நீ ஃபோனை கொடுத்து விடுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கத்துறாரு. கத்துனோடனே இவங்க சொல்கிறாங்க, இப்போ தானே நீங்கள் வந்து உள்ளே குளிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்துக்கிட்டே இருக்கும்போது மறுநாள் வந்து தான் அந்த வீட்டில் இருக்க பக்கத்து ஆளுக்கங்கள் எல்லாரையும் கேட்டு பார்த்தா அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் ஆசை ஆசையாக வீட்டை கட்டினார். வீட்டை கட்டி அந்த வீட்டில் அவர் தங்கலை. தங்கி ஒரு வாரத்துலேயே அந்த பெட்ரூமில் தான் அவர் இறந்துட்டார். அவரோட ஆவி தான் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிகிட்ருக்குது. ஒரு ரெண்டு விஷயம் வந்தது. அப்போ தான் என்ன ஆகுது, இவங்க மூணு பேரும் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியுது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் வாழணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்கிற உடனே அடுத்த நாள்லேருந்து அந்த அமானுஷம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை.
அவங்களும் வீடு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி உண்மையான நடக்கிற சம்பவத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிறேங்க.